பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பது எவ்வாறு என்பதை பற்றி பார்க்கலாம். அவற்றில் வந்து ஒரு அனுபவம் உள்ள இளம் விவசாயி அவருடைய அனுபவ கருத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்வார். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்க. ஐயா, இப்போ இந்த ட்ரோன் வச்சிருக்கீங்க இல்லையா, அது மூலமா மருந்து அடிச்சு தரீங்க இல்லையா? நீங்களும் அடிச்சுக்கிறீங்க, மற்றவங்களுக்கு அடிச்சு தரீங்க இல்லையா? இதுல எவ்வளவு நாளா அனுபவம் இருக்குது உங்களுக்கு? நான் ஒரு 2.5 வருஷமா இதுல அனுபவம் இருக்கு. 2.5 வருட காலங்களாக அனுபவம் இருக்குது. ஐயா, இப்போ வந்து இப்போ சாதாரண முறையில் ஸ்ப்ரே பண்ணுறாங்க இல்லையா, அப்பா பவர் ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் இதுக்கு என்னங்க வித்தியாசம்? இப்போ நார்மலாக ஸ்ப்ரேயர் வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 10 டேங்க் அடிப்போம். 10 டேங்க். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100 லிட்டர் தண்ணி அப்படி பார்த்தீங்கன்னா. ஆமாம். இதில் வந்து நாங்கள் வந்து ஒரு அதிகபட்சம் 1.5 டேங்கில் அடிச்சு முடிச்சிருவோம். 1.5 டேங்க்லி 1.5 டேங்க் கெப்பாசிட்டிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் கெப்பாசிட்டி. 10 லிட்டர் கெப்பாசிட்டி. 1.5 டேங்கும் போது 15 லிட்டர் தண்ணியில் நம்ம அடிச்சிட முடியும். 15 லிட்டரில். ஆனால் அதில் அந்த பவர் ஸ்ப்ரேயில் பண்ணும்போது 100 லிட்டர் தண்ணி. 100 லிட்டர் தண்ணி வேணும். தண்ணியே அதிகமாக தேவைப்படும். ஆமாங்க. அப்படி பார்க்கும்போது மருந்தோட அளவும் குறைக்கலாங்க. எப்படின்னா 100 லிட்டர் தண்ணியில வந்து நம்ம மருந்து கலந்து அடிக்கும் போது மருந்தோட அதோட வீரியத்தன்மை குறைஞ்சுதான் வரும். அப்படி இருக்கும் போதே அந்த புழு செத்துறது நோய் சரியாயிருந்து சொல்றாங்க. நம்ம 15 லிட்டர் தண்ணியில கலக்கும் போது பாத்தீங்கன்னா மருந்தோட அந்த வீரியத்தன்மை அதிகமா இருக்கும் ரொம்ப. ஆமா. அப்படிமோ மருந்தையும் நம்ம வந்து பாதியா குறைச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 1 லிட்டர் கொடுக்கணும்னு வச்சீங்களேன், அதுல பாதி 500 ml போதுமான மருந்து செலவு வந்து குறையுது. கண்டிப்பா 500 ml மருந்து ரொம்ப வீரியமா இருக்கும். வீரியமா இருக்கும் போது மருந்தோட செலவு வந்து குறையுதுங்க, குறைஞ்சிருது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது நேர சிக்கணும். இப்ப ஒரு ஏக்கருக்கு நம்ம 10 டேங்க் அடிக்கிறோம்னா ஒரு மணி நேரம் ஆயிருங்க, குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் ஆயிரும். இதுல நாம பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 5 to 6 நிமிஷம் அதிகபட்சமே 5 to 6 நிமிஷம் அடிச்சு முடிச்சு அடிச்சு முடிச்சிடலாம் ஒரு ஏக்கர். ஒரு ஏக்கர். ஆமா. 15 லிட்டர் தண்ணிக்கும் போது 5 to 6 நிமிஷம் அடிச்சு முடிச்சிடலாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மருந்து தெளிப்பு வந்து ரொம்ப சீரா இருக்கும். ஒரே சீரா இருக்கும். ஆமா. இப்ப நம்ம மேல பறக்க வச்சு அடிக்கும் போது பாத்தீங்கன்னா சுத்தியும் வயல வந்து அளந்துருவோம். அளந்துட்டு ஒரு ஆட்டோ மிஷின்ல வந்து நம்ம செட் பண்ணிட்டோம்னா சீரா இருக்கும் எல்லா இடத்துலயும். எங்கேயுமே வந்து அதிகம் குறைஞ்சு அப்படி போகாது. இப்ப நம்ம ஸ்ப்ரேல அடிக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல அதிகமா அடிக்க முடியும், சில இடத்துல நடக்க முடியல மெதுவா அடிப்போம். அப்ப நோய் தகவல் ஒரு இடத்துல அதிகமா இருக்குன்னா அந்த இடத்துல அடிக்க முடியாத பொசிஷன் வச்சுங்களேன், அப்ப நோய் சரியாகாது. கொஞ்சம் குறையுமே ஒழிய மறுபடியும் அதிகப்படுத்தும். இது அப்படி இருக்கு. மேல இருந்து முழுசா அடிக்கும் போது எல்லாத்துலயும் சீரான எல்லா ஏரியும் கவர் ஆயிரும். யூனிஃபார்மா அடிக்கும். ஒரே சீரா சீரா பவர் ஸ்ப்ரே மத்த ஸ்ப்ரே அடிக்கும் போது அப்படி அடிக்க முடியாது. அடிச்சுட்டு போகும். அப்போ வந்து அடிக்க முடியுமாங்கிறது ஒரு சில இடத்துல இருந்து படம், ஒரு சில இடத்துல படாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனா இது அப்படி இல்ல. அப்படி இல்ல, மேல இருந்து எல்லாம் ஒரே சீரா அடிச்சிருக்கு. இப்போ மருந்தோட அளவு குறையும் போது, இப்ப நம்ம சொன்னீங்க 1 லிட்டர் மருந்து அடிக்கும் போது இந்த இடத்துல 6 லிட்டர் மருந்து அடிச்சாலே போதும். அப்படிங்கும் போது இப்ப இருக்கிறது எல்லாமே கெமிக்கல் மருந்துங்க, இயற்கை மருந்துங்க ரொம்ப குறைஞ்சிச்சு. அப்படிங்கும் போது பாதி மருந்து போடும் போது மண்ணோட வளம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். 1 லிட்டர் அடிக்கிற இடத்துல 6 லிட்டர் தான் அடிக்கணும். அது இல்லாம மேல இருந்து நம்ம போறோம். இப்ப ஸ்ப்ரேல அடிக்கும் பாத்தீங்கன்னா கீழ இருந்து அடிச்சுட்டு போயிட்டு போவாங்க. அப்ப வந்து பாதி மருந்து அதிகமா வந்து மண்ணுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் குறைவு. அதுல மேல இருக்கும்போது அதிகம், இதுல வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்கு போற மருந்து வந்து குறைவு. ஏன்னா மேலிருந்து தான் வருது. முழுக்க முழுக்க பயிர் மேலே பட்டுரும். மண்ணுக்கு போற தகுதி வந்து ஒரு 20% கம்மியா தான் போகும். ரொம்ப போகும்போது குறைவா போகும்போது உங்களுக்கு மண்ணோட வளம் வந்து கண்டிப்பா பாதுகாக்கப்படும். பாதுகாக்கப்படும். இன்னொன்னு மருந்து நம்ம ஸ்ப்ரேல அடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு விவசாயி அடிக்கிறாருன்னா அடிச்சுட்டு போய் அந்த மருந்து வந்து கீழே இறங்கிறதுக்கு நம்ம உள்ள நுழைஞ்சிருவோம். போயிட்டே இருக்கோம் இல்லையா? போயிட்டே இருக்கும். அப்ப வந்து நம்ம சுவாசிக்கிறோம். சுவாசிக்கும் போது நிறைய பிரச்சனைகள் ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய வருது. மருந்து அடிக்கிறவருக்கு. ஆமா. இப்ப இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மிஷின் அடிக்கும் போது ஆட்டோ மிஷினுமா நம்ம ஓரமா நின்ற போறோம். உள்ளுக்கு நம்ம வயலு போவே போறது இல்ல. வயல சுத்தி அளந்துட்டு வந்துட்டு நம்ம ஆன் பண்ணி விட்டுனா ஆட்டோ மிஷின் அதுவே ஈவனா போயிட்டு வந்து நம்ம கிட்டே போக போறது இல்ல. அப்ப நம்மளுக்கு மனிதனுக்கு மருந்தால ஏற்படுற பாதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ரொம்ப குறைவு. இது முக்கியம் இல்ல? ஆமா, மிக மிக முக்கியங்க. ஏன்னா அந்த மருந்து அடிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க ரொம்ப பிரச்சனைக்கு உள்ளா வராங்க. அது நீங்க சொன்ன மாதிரி ஏன் அப்படின்னா அந்த மருந்து அவங்க எந்த கவசமும் போடுறது இல்ல, எந்த பாதுகாப்பு உடையிலும் அணிகிறது இல்ல. அந்த மாதிரி ஓப்பனா போகும்போது என்ன உடனே அவங்க சுவாசிக்கிறாங்க. உடனே அது டைரக்டா என்ன ஆகும், உள்ள பய இம்பாக்ட் ஏற்படுத்தும். நிறைய பிரச்சனைகளை சைடு விளை சை பக்கம் நிறைய ஏற்படுத்தும் இல்லையா? இது அப்படி இல்ல, ஒரு ஓரமா நின்று செட் பண்ணிட்டா போதும் அடிச்சிருது இல்லையா? ஒரு ஏக்கராக்கு எத்தனை டேங்க் தேவைப்படும்? இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 1.5 டேங்க்ல இருந்து 1.5 டேங்க் போதும். போதுமானது. ஒரு ஏக்கராக்கு 1.5 டேங்க் போதும். 1.5 டேங்க் போதுமானது. இப்ப நீங்க எவ்வளவு ரெக்கமெண்ட் பண்றீங்க? நோய் பாதிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்குது அப்படின்னா ஒரு 1.5 டேங்க் வரலாம் போலாங்க. அதுக்கு மேல தேவையில்லை, தேவைப்படாது. சரியா பவர் ஸ்பேல் அப்படி ஒரு ஏக்கர் 10 டேங்க் போதும் சொல்றாங்கல்ல, நோய் தகவல் சேர்த்து ஒரு 2 டேங்க் சேர்த்துறீங்க சொல்றாங்க. அந்த இடத்துல 20 டேங்க் அடிக்க சொல்றதே இல்ல யாருமே. அப்படி அடிச்சாங்கன்னா அந்த இடத்துல மருந்தும் வேஸ்ட், நம்ம செய்யற செலவும் வேஸ்ட். இதுவே கேட்கும் அப்படிங்கும் போது இப்ப நாங்களோட கணக்கு எப்படின்னா நாங்க 1 நாள் 2 வருஷம் அடிச்சிட்டு இருந்தோம். 1.5 ல இருந்து 1.5 டேங்கே போதுமானது. அதுல நம்ம வந்து எவ்வளவு போய் நோயா இருந்தாலும் கட்டுப்படுத்தோம். ஒரு 1000 ரூபா வரும்.
ஆனா அதுல வந்து எவ்வளவு வரும் இப்ப அது அடிக்கிற செலவு பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தா 50 ல இருந்து 60 வாங்குறாங்க ஒரு ஏக்கர் ஒரு டேங்க் ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா 600 ல இருந்து 700 ரூபாய் ஆனா இதுக்கு 1000 ரூபாய் வரும் இல்லையா ஆமாங்க ஆனா மருந்தோட செலவு பாத்தீங்கன்னா பாதி செலவு குறையுது மருந்து செலவும் பாதி குறையுது ஹெல்த்துக்கு பிரச்சனை இல்ல நேரம் கம்மியான செலவு தான் இந்த மாதிரி பாக்கும்போது இது பெட்டர் தான் செலவு கணக்குன்னு பாக்கும்போது ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் மேல அடிக்கணும் இதுல வந்து செலவு இது பெஸ்ட் குறைவு தான் வரும் செலவு கணக்கு 1 ஏக்கரா பாக்கும்போது செலவு அதிகமாகற மாதிரியே அதே வந்து 4 ஏக்கரா 5 ஏக்கரா 10 ஏக்கரா அடிக்கும் போது இது பெஸ்ட் ரொம்ப செலவு கம்மியாகும் கண்டிப்பா குறையுங்க செலவு குறையும் மருந்து செலவு கம்மி நேரம் கம்மி மனிதர்களுக்கு எந்த பிரச்சனை பக்க விளைவுலாம் இல்லை இல்லையா பரவாயில்லைங்க ஐயா இப்ப நீங்க நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எவ்வளவு ஏரியா வரலாம் இந்த இந்த அமௌண்ட் கிடைப்பீங்க 800 ரூபாய் எங்க போனாலும் இதே அமௌண்ட் தாங்க ஐயா எங்க தூரமா நான் வந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணி தரோம் ஐயா அந்த பக்கம் பேலுகுச்சி சேலம் எல்லாமே கவர் பண்ணி கொடுக்குறேன் தூரம் போக போக ஏரியா கொஞ்சம் அதிகமா இருக்கணும் அதிகமா இருந்தா போறது நல்லா இருக்கும் இல்லையா இதுக்காக நான் தூரம் வரேன் 100 ரூபாய் சேர்த்து அப்படி இல்லைங்க எங்க போனாலும் அதே எல்லாமே 800 ரூபாய் தான் வாங்குறீங்க ஆனா அவங்க தூரமா போகும்போது ஒரு 4-5 காட்டுக்காரங்க சேர்த்து பண்ணாங்கன்னா குறு விவசாயம் இருக்காங்கன்னா ஒரு 2-3 காட்டுக்காரங்க சேர்த்து நான் எப்பயுமே பயிர் பாத்தீங்கன்னா ஒரே போதில் தான் நோய் தாக்கல ஒரே போதில் பக்கத்துல வந்து நேரத்தில் வரும் ஆமா அப்படி அடிக்கும் போது 2-3 ஏக்கர் இருந்தாலும் பிரச்சனை இப்ப 2-3 பேர் சேர்ந்து ஒரு 10 ஏக்கர் இருக்கு நான் ஆத்தூர்ல இருந்து இங்க வரணும் ஒரு 10 ஏக்கர் இருந்தாங்கன்னா எனக்கு வந்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா அதே மாதிரி ஒரே டைம்ல வந்து அவன் மருந்து அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க நோய் தாக்கத்துல குறையுங்க இப்ப ஒரு 2-3 காட்டுக்காரர் இருக்காங்க எல்லாம் மக்காச்சோளம் பயிர் பண்ணிருக்காங்க சோ இவங்க வந்து இப்ப இன்னைக்கு ஒருத்தர் மருந்து அடிக்கிறாங்க இங்க இருந்து பூச்சி அங்க போயிடும் அவங்க 600 ஏக்கர் நீங்க சொன்ன மாதிரி மாத்தி மாத்தி பண்ணீங்கன்னா இது அங்கங்க போய் ஜம்ப் ஆகி ஜம்ப் ஆகி வந்துட்டே இருக்கும் ஒரே டைம் பண்ணும்போது மருந்து அடிக்கும் போது ஒரே டைம் அடிக்குமா ஓரளவு கண்ட்ரோல் ஆகுறது ஒரே டைம் கண்ட்ரோல் ஆகும் அந்த பூச்சி வந்து முட்டை வைக்கிற நேரம் வந்து குறைஞ்சிரும் இப்ப எல்லாத்துலயும் ஒரே டைம் அடிக்கும் போது அது போகவே முடியாது அழிஞ்சிச்சு பூச்சி போய் முட்டை வச்சாதான புழு வரும் ஆமா அழிஞ்சிச்சுனாவே மேக்ஸிமம் வந்து நம்ம நோய் தவிர்த்தலாம் அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல பெஸ்ட் ப்ராக்டிஸ் அதான் அந்த பருவத்துல தான் பயிர் செய்யணும் எல்லாம் ஒரே டைம்ல பயிர் செய்யணும் அது அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க சொல்ற மாதிரி மருந்து வேற எங்கிருந்து வந்தாலுமே கூட ஒரு 4-5 பேர் சேர்ந்து பண்ணும்போது ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு செலவும் கம்மியாகும் செலவு கம்மியாகும் அடுத்த நோய் தாக்கலும் கொஞ்சம் குறைஞ்சு கம்மியாக வரும் எல்லா வீட்லயுமே அது நன்மை தான் இல்லையா அதனால விவசாயில வந்து ஒரே டைம்ல வந்து நம்ம பண்ணிட்டு அந்த மாதிரி இது பண்ணும்போது உங்களை கூப்பிட்டா நீங்க வந்துடும் கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணும்போது ஓகே அதே மாதிரி வந்து இது மாதிரி பண்ணும்போது இன்னைக்கு நல்ல நவீன காலத்துல வந்து மக்களும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க மருந்தடிக்கிறதுக்குமே நிறைய பிரச்சனை இல்லை இது அது மாதிரி இது பற்றாக்குறைக்கு இது வந்து நல்ல ஒரு தீர்வு நல்ல தீர்வு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அந்த டைம் பூச்சி நோய் அட்டாக்கால அந்த டைம் அடிக்கணுங்க ஆமாம் 2 நாள் கழிச்சு அடிக்கலாம் 4 நாள் கழிச்சு அடிக்கலாம்னா அதுக்குள்ள நிறைய நோய் தாக்கம் வந்து அதிகமாக இப்போ 4 ஏக்கர் 5 ஏக்கர் இருக்குன்னு பயிர் பண்ணிருக்காங்கன்னா இப்போ ஆரம்பிச்சு அடிக்கும்போது வெயில் நேரத்தில் வந்து அடிக்க முடியாது ஆமாம் ஸோ அப்போ காலையில் அடிச்சா ஒரு 1 ஏக்கர் 2 ஏக்கர் அடிக்க முடியும் அப்படி கிடையாது ஒரு அதாவது ஒரு டேங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 1 ஏக்கர் 5 நிமிஷத்தில் அடிச்சு முடியும் அப்படிங்கும்போது ஒரு 5 ஏக்கர் இருந்தாலுமே அந்த மற்ற நேரங்கள் சேர்த்தாலுமே ஒரு 5 ஏக்கர் ஒரு நேரத்தில் முடிச்சிடலாம் பண்ணிடலாம் இல்லை இந்த ஸ்ப்ரே வரமாட்டேங்கிறாங்கல்ல 2 நாள் தள்ளி போக தள்ளி போக நம்மளுக்கு நோய் தாக்கம் அதிகமாக இருக்கும் இல்லையா ஆள் பற்றி நோய் தாக்கம் ஒரே ஆள் தான் இருக்கும் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் 2 ஆள் தான் இருக்கும் அவங்க எல்லா காட்டுக்கும் போய் அடிச்சு கொடுக்கறது முடியாது சாத்திய முடியாது ஆமாம் உங்களும் அப்புறம் பண்ண முடியாது அப்போ இது மிஷினரிங்கும் போது நம்ம காலையில சாயந்தரம் வரல அடிச்சிட்டே இருக்கலாம் சோ அந்த ஏரியாவுக்கு முழுசா கவர் பண்ணி கொடுக்கும் போது ஒரே நாள்ல வந்து அடிக்கும் போது நோய் தாக்கத்துல வந்து சீக்கிரமா பெஸ்ட் ஆமா கண்ட்ரோல் நிவர்த்தி பண்ணலாம் இன்னை காலகட்டத்தில் இது நல்ல ஒரு டெக்னாலஜிங்கய்யா ஐயா அந்த மருந்து அடிக்கிறத பாக்கலாங்களா பாக்கலாங்க சரி பாக்கலாம் ஒரு காட்டுக்கு அடிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணுங்க ஐயா ஐயா இப்போ ஒரு 1 ஏக்கர் ஒரு வயல் இருக்கு நம்ம அது வந்து பயிர் அடிக்க போறோம் ஒரு மக்காச்சோளமே இருக்கு அடிக்க போடலாம் போனதும் முதல்ல வந்து வயல வந்து சுத்தி அளந்துடுவோம் பருத்தி இல்லையா இது பருத்தி இல்லையா இதை வந்து என்ன பண்ணுவோம் சுத்தி இப்ப வயல சாதகமா இருக்குன்னா சுத்தி அளந்துடுவோம் எப்படி நடப்பீங்க வந்ததும் அந்த வயல வந்து ஒரு 4 மூலை இருக்குன்னு வச்சுக்கலாம் 4 மூலை புள்ளி வச்சு சதுரமா அளந்துறோம் சுத்திட்டு வருவீங்களா இல்ல இங்க இருந்து ரெண்டு தான் பண்ணலாம் சுத்தியும் வரலாம் நம்ம ட்ரோன் மூலியமா இங்க இருந்தும் அளந்துக்க முடியும் சுத்தி வந்து பண்ண முடியும் ரெண்டு தான் பண்ண முடியும் இப்ப இது வந்து இந்த வயல் நம்ம அளந்திருக்கோம் ஐயா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வயலில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 சென்ட் நம்ம அளந்துருக்கோம் ஸோ இதை அளந்து நம்ம சேவ் பண்ணிக்க போகிறோம் சேவ் பண்ணிட்டீங்க சேவ் பண்ணிட்டோம் இப்போ ஸோ இப்போ இதை நான் சேவ் பண்ணிட்டோம் வச்சுங்களேன் ஸோ இப்போ
சர்வ் பண்ணியாச்சு இல்லையா? ஆமா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இப்போ இந்த நம்ம அளந்த வயல இப்போ எவ்வளோ அகலத்தில் அடிக்க போகிறோம், எவ்வளோ வேகத்தில் அடிக்க போகிறோம் அப்படின்னு எந்த வந்து அகலத்தில் பறவை அடிச்சுட்டு போகிறது வந்து ஒரு டைம் போகும்போது பத்தடி அகலத்தில் அடிக்க முடியும். பத்தடி அகலம் வேகம் வந்து நம்ம வச்சுக்கலாம். எவ்வளோ தூரத்தில் நம்ம என்ன ஸ்பீடில் அடிக்கலாம், எந்த அகலத்தில் அடிக்கலாம், ஃபிட் பண்ணிக்கலாம், எவ்வளோ உயரத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணலாம்யா உயரம். ஆமாங்க அகலம் டைமிங் வேகம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இத்தனை சாரியில் அடிக்க போகிறோம்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதுவும் சாரியும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஒன்ஸ் நம்ம மருந்து வந்து அதை ஃபில் பண்ணி ஊற்றி ஆரம்பிச்சோன்னா அதுவே போயிட்டு அந்த நம்ம வச்ச சாரியில் அதுவே போய் அடிச்சுட்டு வருங்க. அடிச்சு வந்து எங்கேயுமே சொட்ட விடாதுங்க. அதே மாதிரி ஒரு பயிர்லேருந்து ஒரு மீட்டர் உயரங்க, ஒரு மீட்டர் உயரம் வரும் பயிரோட நுனியில இருந்து ஒரு மீட்டர் உயரத்துக்கு மேல பறக்க வைக்கும்போது அந்த பத்தடி அகலம் கவர் ஆகுங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம ஆட்டோமேஷனா போயிட்டு வரும்போது எங்கேயும் சொட்ட விடாது. அது மேல அடிக்கும் போது பூச்சி எங்கேயும் பறந்து போட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெரி குட். மேல அடிக்கும் பூச்சிக்கு நம்ம பூச்சிக்கு நம்ம அடிக்கணும்னா பறந்து போறதுக்கு வாய்ப்பு இல்லை, கண்டிப்பா மேல பட்டுருங்க. அப்படிங்கும் போது கண்டிப்பா அது நோய் வந்து ஃபுல்லா நிவர்த்தியாகும் இல்லையா? அதனால வந்து நம்ம கொடுக்குற மருந்து வந்து எஃபெக்டிவா யூட்டிலைஸ் ஆகும். ஆமாங்க பயிருக்கு எல்லா விதமான பயிருக்கும் அடிக்கலாம் இல்லையா? நம்ம மருந்தடிக்கிற எல்லா பயிருக்கும் இது ஒரு டெக்னாலஜி. அதாவது ஸ்ப்ரேயர் மாதிரி இப்போ பேட்டரி ஸ்ப்ரேயர் பவர் ஸ்ப்ரே இப்படி வந்தபோது அதுவும் ட்ரோனில் இது ஒரு டெக்னாலஜி. நான் டெக்னாலஜி நேரம் நம்ம பார்க்கலாம். இப்போ எப்படி அடிக்க போகிறோம் அடிக்க போகிறோம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தூரமாக தான் நின்றுக்கணும். ஆமாங்க ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடாது. தூரமாக இருக்கிறவங்களும் நமக்கு பாதுகாப்பு வச்சுக்கலாம், கிட்ட போகக்கூடாது. பருத்தி வயல் ஆரம்பிக்குது இல்லையா? அப்படியே போயிட்டு நேரா போயிட்டு அதுல அடிச்சு வருங்க. அடிச்சு வந்துடும். அது ஓர மரம்னா கூட எல்லாமே கவர் ஆகிடும். அளவு போடுறதுனே வயல வந்து எந்த அளவுக்கு அளவு போடுறோமோ அதான். இதான் டைம் குறைக்க முடியுங்களா? 3 நிமிஷம் 5 நிமிஷம் சொல்கிறீங்க இல்லையா? இன்னும் குறைச்சா என்ன ஆகும்? அதிகமாக என்ன ஆகும்? அடிக்கிற டைமே குறைச்சி கம்மியாகும் இல்லைங்க? அது எப்படின்னா அது புரியல எப்படி கேட்குறீங்க? அந்த டைம் ஒரு டைம் போயிட்டு வந்து போயிட்டு வருது இல்லையா? அந்த டைம் என்ன குறைக்க முடியுமான்னு கேட்குறேன். அந்த வேகம் என்ன குறைச்சிடலாங்க? வேகம் குறைச்சி வேகத்தை குறைச்சிடலாம். நம்ம ஒரு ஒரு டேங்க் அடிக்கிறதுல 1 டேங்க் அடிக்க போகிறோம் அப்படின்னா வேணா வேகத்தை குறைச்சிங்கன்னா அந்த 1 டேங்க் அடிச்சிக்கலாம் அந்த ஏரியாலே. ஓ அந்த மாதிரி அந்த மாதிரி பரவாயில்லைங்க. மேலே அந்த அந்த ஒரு அடி எத்தனை அடி இருக்குங்க? ஹைட் எத்தனைங்க? 1 மீட்டருங்க. 1 மீட்டர் ஹைட்டு பருப்பளவு 10 அடி அகலம் 10 அடி அகலம் கவர் ஆகிடுது. வெரி குட்டிங்க. இந்த மாதிரி அடி யூனிஃபார்மாகவும் அடிக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பூச்சியுமே இங்கேயும் வெளியே போக முடியாது. வெளியே போகாதீங்க. அடிக்கும்போது வெளியே போகாதீங்க. மருந்து செலவும் கம்மிதான். அதாவது நல்ல ஒரு டெக்னாலஜிங்க. இது விவசாயம்னா பயன்படுத்தலாம். ஆமாங்க. விவசாயம் என்ன பிரச்சனை அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது லேண்டு இல்லையா? 1 ஏக்கரா 2 ஏக்கரா தான் இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறது? ஒரு 2-3 பேர் சேர்ந்து வந்து பயன்படுத்தி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா இப்போ உங்களெல்லாம் நம்ம ஏரியாலாம் 1 ஏக்கரா 2 ஏக்கரா தான் இருக்கும். அந்த மாதிரி போது 10 பேர் சேர்ந்து பண்ணும்போது ஈஸியாக நமக்கு செலவு கம்மியாகும் இல்லையா? பரவாயில்லைங்க பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அனுபவ கருத்தை எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதில் எங்கெல்லாம் நீங்கள் வருவீங்க இல்லையா? கண்டிப்பாக வருவீங்க. உங்கள் பேருங்கய்யா? பிரபாகரன். உங்கள் என்ன கம்பெனி பேர் வச்சுக்கிறீங்களா? ராயல் அக்ரி ட்ரோன் சர்வீஸ். ராயல் அக்ரி ட்ரோன் சர்வீஸ். எந்த ஏரியாங்க? ஒரு ஆத்தூர் பக்கத்துலங்க. மஞ்சினி இல்லையா? எங்கே கூப்பிட்டாலும் வருவீங்க இல்லையா? நல்லா பண்ணித்தாங்கய்யா. விவசாயிகளுக்கு வந்து மிகவும் பயனுள்ள ஒரு தொழில்நுட்பம். எனவே அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க.